தமிழ் குரல், தமிழ் குரல் மொழியால் ஒரு விழி செய்வோம். வணக்கம் நேர்களே, தமிழ் குரலின் மற்றொரு நேரலை ஒலிப்பதிவின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நாள் அனைத்துலக வெள்ளப்பிரம்பு தினமாக இருக்கிறது. இந்த வெள்ளை பிரம்பு தினத்தினை கிளிநொச்சி நகர்பகுதியிலிருந்து இந்த விளையில் நாங்கள் இணைத்துக் கொள்ளுகின்றோம். அந்த வகையில் உறவுகளே, இன்று கிளிநொச்சி நகரில், அதாவது கிளிநொச்சி A9 பிரதான வீதியில் இருந்து இன்றைய நாளிலே விழிப்புலன் அற்றோர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அழகியதொரு ஊர்வலத்தினை ஏற்பாடு செய்திருந்தார்கள். A9 பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற கிளிநொச்சி நகரில் அமைந்திருக்கின்ற பிள்ளையார் ஆலயம் ஒன்றலில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு அரசு செயலகத்தை சென்றடைந்து அங்கே அவர்களுக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அந்த பதிவினை இப்போது நீங்கள் காணலாம். தமிழர்கள், நாங்களும் தமிழர்கள் என்ன இந்த பார்வையை அதை கொண்டு பராமரிப்பு இந்த அரசாங்கத்தையெல்லாம் ஒரு 6 வருஷமாக கூடிய இந்த ஒரு நடவடிக்கைடைய உண்மையில் ஒரு பாரம்பரியமான பின்னடைவாக அரசு அறிவியல் என்றவர் என்ன இங்கே இருக்கிற எங்களுக்காக அவர் சேவை செய்வதற்காக இருக்கிறவர். நிச்சயமாக அந்த நவரை கூடத்தையால் எங்களுக்கு உள்ள திறவனும் அந்த கோரிக்கையை வச்சு ஒரு சில கோரிக்கையை வச்சு உங்களுக்கு நடத்த வைக்கிறோம். நீங்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள், இங்கே மக்கள் எடுத்து இருக்கிறோம். இது தண்ணி விழிப்புணர்வு சங்கம் தங்களுடைய விழிப்புணர்வு நடவடிக்கைக்காக அனைவரும் டான்ஸ் கழகத்தினர் இணைந்து இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளீர்கள். உங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த மகஜரில் குறிக்கப்பட்டிருக்கின்ற உங்களால் சுட்டிக்காட்டப்பட்ட பிரச்சனைகளை வந்து நாங்கள் அரசாங்க அதிகாரிகளுடைய கவனத்துக்கும் அதனூடாக புதிய அமைச்சர்களுக்கும் இவற்றை இந்த தகவல்களை நாங்கள் சமர்ப்பித்து முடிந்த வரையில் எங்களால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான ஒரு பொறுப்பேற்ற பெற்றுத் தருவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். கடந்த 6 ஆண்டுகளாக நாங்கள் இவ்வாறான ஒரு கோரிக்கைகளை அடக்கிய மனுக்களை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த அதாவது இது 6வது ஆண்டு. இந்த ஆண்டிலும் இந்த எமது கோரிக்கைகள் செவிசாய்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இவ்வாறான எமது உரிமைகள், உணர்வுகள் மதிக்கப்படாவிட்டால் தொடர்ந்து அமைதி வழி போராட்டங்களில் நாங்கள் ஈடுபட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில், இந்த ஆண்டில், அதாவது 2019 அக்டோபர் 15 நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்கிறோம். வெளியின் இழப்பு வாழ்வின் இழப்பல்ல. வணக்கம். இன்று உலக வெண்பிரம்பு பாதுகாப்பு நாள், அக்டோபர் 15, 2009. இன்று நாங்கள், அதாவது வன்னி விழிப்புலனற்றோர் சங்கம் என்பது உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கிலே போரால் பாதிக்கப்பட்ட உறவுகளையும் வடக்கிலே ஏனைய பாதிப்புக்கு உட்பட்டு வெளியே இழந்த உறவுகளையும் ஒருங்கிணைத்து 278 உறுப்பினர்களை கொண்டு இயங்கி வருகிறது. கிளிநொச்சியை தலைமையகமாக கொண்டிருக்கின்றோம். இலக்கம் 203 பொதுச்சந்தை அருகாமையிலே எமது நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளாக நாங்கள் எமது பார்வையற்றோருடைய கல்வி, மருத்துவ, வாழ்வாதார மற்றும் உரிமைகளை பெறுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தமட்டிலே இந்த பார்வையற்ற மக்களினுடைய, அதாவது அவர்களுடைய பொருண்மைய நிலையையும் அவர்களுடைய உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்று நாங்கள் இந்த அரசு செயலகத்திடம், அதாவது 6வது ஆண்டாக நாங்கள் இந்த மனுவை கொடுத்திருக்கின்றோம். 4 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்திலே இருக்கின்ற எமது பராமரிப்பு நிலையம், நவம் அறிவிக்கூடம் என்ற பராமரிப்பு நிலையத்தை மீண்டும் எமக்கு கையளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கை காணி ஆணையாளர் நாயகம் உட்பட, ஆளுநர் உட்பட, பிரதேச செயலர் உட்பட அனைவருக்கும், அரசு அதிபர் உட்பட அனைவருக்குமே நாங்கள் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டு வரோம். இன்று அதனை வலியுறுத்தி இருக்கின்றோம். அதேபோல் கிளிநொச்சி அறிவியல் நகரிலே அமைக்கப்படுகின்ற தொழில்பேட்டையிலே எமது பார்வையற்றோருக்கான வேலைவாய்ப்பை, தகுதியுள்ள பார்வையற்றோருக்கான வேலைவாய்ப்பை வழங்குமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதேவேளை கிளிநொச்சியிலே கரைச்சி பகுதியிலே இருக்கின்ற பிரதேச சபை பொது நூலகத்திலே பார்வையற்றோருடைய ஒரு தனி அலகு இருக்கிறது. அந்த அலகிலே நான் நினைக்கிறேன் 4 ஆண்டுகளாக அது பூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு
ஒரு காட கிரியேஷனை உருவாக்க முடியாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது. உருவாக்கி எங்களிடம் அந்த வேலைவாய்ப்பை தருகின்ற பொழுது நாங்கள் அதை சிறப்பாக செய்து காட்டுவோம் என்று நாங்கள் பல தடவை நாலாண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். அடுத்தது பார்வையற்றோரையும் மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கி இந்த புதிய கட்டுமான பணிகளை செய்கின்ற பொழுது, புதிய புனரமைப்பை செய்கின்ற பொழுது எங்களுடைய அணுகு வசதிகளை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் முக்கியமாக இந்த 4 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அரசு அதிபரிடம் இங்கே வருகை தந்து இந்த மனுவை கொடுத்திருக்கின்றோம். இது எங்களுடைய வளமையாக இருந்த போதும் நாங்கள் இந்த 6 ஆண்டுக்கு பிறகு இவ்வாறான செயல்பாடுகளில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட மாட்டோம். எங்களால் முடிந்த அடுத்த கட்ட போராட்ட முயற்சிகளை நாங்கள் செய்வோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழியின் இழப்பு வாழ்வின் இழப்பல்ல. விழிப்புணர்வு சங்கம் எமது தலைவர் குறிப்பிட்டது போன்று 278 பார்வையற்ற குடும்பங்கள் இருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் ஒரு 6 ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகின்றோம். இந்த பார்வையற்றவர்கள் தங்குவதற்கு, அதாவது அனாதரவாக விடப்பட்டவர்கள், பெற்றோர் இல்லாதவர்கள் தங்குவதற்கு நாங்கள் ஒரு ஹாஸ்டல் அமைத்துக் கொள்வதற்காக, ஒரு கல்வி நிலையம் அமைத்துக் கொள்வதற்காக, ஒரு பராமரிப்பு நிலையம் அமைத்துக் கொள்வதற்காக, எங்கள் கட்டுடத்துடன் கூடிய எமது பராமரிப்பு நிலையத்தை ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து இப்பொழுது அரச செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற கிருஷ்ணபுரத்தில் அமைந்திருக்கின்ற நவம் அறிவு கூடத்தை விட்டு தருமாறு கோரி நாங்கள் பல தடவைகள் ஆளுநர் உள்ளடங்கலாக காணி ஆணையாளர் நாயகம் வரைக்கும் நாங்கள் மன்னிச்சு எதிர்க்கின்றோம். அந்த காணி ஆணையாளர் நாயகம் கூட அண்மையில் கூட அதற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். இருந்தபொழுதும் இங்குள்ள அரசு அதிகாரிகள் அதனை விட்டு தருவதாக இல்லை. நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நாளை, இந்த உலக உள்ள பிரம்பு பாதுகாப்பு நாளிலே உரிமைகளை பெறுகின்ற, பார்வையற்றவர்களின் உரிமைகளை பெறுகின்ற இந்த நாளிலே நாங்கள் இந்த அரச செயலகத்துக்கு வந்து இந்த கோரிக்கை அடங்கலாக நாங்கள் அரசு அதிபருக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆகவே அரசு அதிபர், இனியும் காலம் தாழ்த்தாது. இந்த பார்வையற்றவர்களை, இந்த நாளிலே இத்தனை பார்வையற்றவர்களை பார்த்த பின்னும் அவர்களுக்கு மனிதாபிமானம் ஏற்படும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் அந்த இத்தகைய பராமரிப்பு நிலையங்களை விட்டு தந்து அதே நேரம் எமது இந்த பார்வையற்றவர்களுக்கான கல்வி, மருத்துவ, வாழ்வாதார தேவைகளுக்கான ஒரு நிரந்தர வாழ்வாதார திட்டங்களை ஏற்படுத்துவதற்காக அவர் அரசுடன் கதைச்சு உரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே எமது இந்த வெள்ளைப்பிரம்பு பாதுகாப்பு நாளிலே எமது இந்த பார்வையற்ற சமூகத்திற்காக நாங்கள் வன்னிப்புலி விழிப்புணர்வு சங்கம் கோரிக்கை விடுக்கின்றோம். நன்றி, வணக்கம். Thank you.
நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வினுடைய வரவேற்புரையினை வழங்குமாறு வன்னி விழிப்புணர்வு பெற்றோர் சங்கத்தினுடைய உறுப்பினர் திரு பாலேஸ்வரன் அவர்களை வருகை தருமாறு கேட்டு நிற்கின்றோம். இன்றைய இந்த புனிதமான நிகழ்வுக்கு தலைமையாக கொண்டிருக்கின்ற தலைவர்களே மற்றும் முதன்மை விருந்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, இந்த மண்ணின் சொந்த மண்ணில் இருந்தும் பேச்சிருமை வருத்தப்பட்டு மௌனிகளாய் வெள்ளைப்பிறப்புகளை தாங்கி கண்டி வீதியில் கனவான்கள் உருவிக் கொண்டு போகின்ற வேளையெல்லாம் நாங்கள் மௌனித்தவாறு கால்நடையாய் இந்த மண்டபத்திற்கு ஊர்வலமாக வருகை உட்கார்ந்திருக்கின்ற இதரமே சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரை சொல்கின்ற மிகப்பெரிய பொறுப்பினை நான் ஏற்றிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த வெள்ளப்பிறப்பு நாள் வெளியிலிருந்த உறவுகளின் பொன்னாள். 1950 அறிமா லைன்ஸ் கழகத்தினுடைய முயற்சியினால் வெள்ளைப்பிறப்புக்கு ஆக்கப்பூர்வமான சட்ட ரீதியாக நாமெல்லாம் போடுவதற்கு வீதியிலே இறங்குவதற்கு அன்பு தோழப்பிரம்பு அந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளை இந்த புனிதமான நாளுக்காக எங்கெல்லாம் அவலக் குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் அன்பு தரம் வீட்டி தன் இரத்தத்தை வியர்வையாக்கி உழைக்கின்ற ஒரு உழைப்பின் பகுதியை தர்மத்தை எங்களுடைய பேரறிஞரும் மதிப்பு கூடிய காலை கதவனின் வரவிற்கு முன்பே எங்கள் காதோரம் தமிழின் கீதம் பாடும் எடுத்த காரியம் யாவலும் வெற்றி தமிழன் என்று சொல்லடா தலைமை என்று சொல்லடா என்று விடிகாலையிலே தட்டி எழுப்பி எங்களையெல்லாம் வீதியில் இறங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஐபிசி வானொலியுடைய முதல்வரும் லிபாரா இயக்குநரும் ஆகிய அன்புக்கும் பாசத்திற்குரிய பேருந்து மிக்க திரு கந்தையா பாஸ்கரன் அண்ணா அவர்கள் நடப்பிலே முதன்மை விருந்தினராக எங்களோடு வெளியிழந்த எங்களோடு அவர்கள் 2 காலம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட இந்த நேரத்தை எங்களோடு செலவிப்பதற்காக வருகின்ற அவரை நாங்கள் வருக வருகை வரவேற்பதிலே வன்னி ஒழிப்பு சங்கத்தின் சார்பிலே பெருமகொண்டு வருகின்றோம். தாவாரம் இல்லை, தனக்கு ஒரு வீடில்லை, தேவார வேதுக்கடி புதம்பாய் தேவார வேதுக்கடி என்று சொன்னது போல் பிறருடைய துன்பத்திலே பங்கு கொள்ள வேண்டும், நான் என்னுடைய என்ற மௌனைக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல பண்பை சொல்லி உலகெல்லாம் எங்கெல்லாம் துன்பப்படுகின்ற தேசமெல்லாம் தன் அன்பு கரங்களை நீட்டி அறம் பொருள் என்கின்ற அறத்தை வளர்க்கும் பெருமொழியாற்றி வருகின்ற சின்னையா சுவாமி அவர்கள் இந்த இடத்திலே எங்களுக்கு வருகிற ஆசிரியர் வழங்க காத்திருக்கின்ற அந்த பெரிய பங்களிப்பை பெற்றதற்காக அவரையும் நாங்கள் வன்னியுரிப்பு சங்கத்தின் சார்பில் வருக வருகையில் வரவேற்பதை பெருமகள் அடைகின்றோம். சொன்னது போல் எங்கே தானே ஆண்டவரே எங்களை என்னாலும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நல்ல செய்தியையும் அந்த சன்மார்க்கையும் இந்த உலகையை செய்து கொண்டிருக்கின்ற இந்த கிளிநொச்சி மாவட்டத்துடைய மறை மாவட்டவராக இருந்து அரசு வருகின்ற அன்புக்குரிய இயேசுதாசன் அடிகளார் அவர்கள் தன்னுடைய பொன்னான நேரத்தை எல்லாம் இந்த கண்ணிழந்தவரோடு கழிப்பதற்காக வந்திருக்கின்றதை நாம் பெருமை கொண்டு அடைகிறோம். இதை அவரையும் வருகிற வரவேற்பதிலே வன்னிமொழி சங்கம் பெருமை கொண்டு அடைகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக வெளியிலிருந்து வழியிலே கூட வருகிற அன்புக்குரிய நண்பர் அன்புக்குரிய அன்பன் எங்களுடைய நிவாரண நிறுவனத்தினுடைய இணைப்பாளர் பேசுவர் அவர்களை நாம் மறந்துவிட முடியாது. முதல் முதலிலே பத்திரிகை நடத்துவதற்கான அந்த அனுபவத்தை எங்களுக்கு நடத்தி காட்டியவர் அவரை இந்த இடத்திலே அவர் வருகின்றிருப்பது அவரை வருவதை நாம் மிகப்பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் கல்வி புலத்திலே மறக்க முடியாதவர்கள் நாங்கள் எப்போது கல்வித்துறை சார்ந்த எந்த வேலையை கேட்டாலும் தன்னுடைய பாடசாலை மாணவர்களை கூட எங்களுக்கு தந்து எங்களுடைய வளர்ச்சிக்காக எல்லோரும் அல்லும் பகலும் பாடுபடுகின்ற கிள்ளட்டி சிந்த கொள்கை அதிபர் விஜிசேர் அவர்களையும் நாங்கள் வரந்துவிட முடியாது. அவர்களை இந்த இடத்திலே வரவேற்று நாம் வளர்ந்து பெருமகள் அடைகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக லயன்ஸ் கழகம் அமெரிக்காவின் 1950 லயன்ஸ் கழகத்தின் சிந்தனை தான் எங்களுடைய வீதியிலே நாங்கள் இறங்கி நடப்பதற்கு வெள்ளைப்பிறப்பை பிரசவித்தது. அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்துடைய லயன்ஸ் கழக உறுப்பினர் மாவட்ட இணைப்பாளர்கள் இணை செயலாளர்கள் மற்றும்
யாழ் மாவட்ட இணைப்பாளர்கள் சங்கான தலைவர்கள் இவர்கள் எங்களோடு வழிநடத்தி இந்த வெள்ளைப்பிரம்பு தினத்தை கொண்டாடுவதற்கு தோளோடு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இவர்களை நடத்திலே வரவேற்பதிலே வன்னியப்பூர் சங்கத்தின் சார்பிலே பெருமகள் அடைகிறோம். நடந்து முடிந்த 30 ஆண்டுக்கு பின் ஒரு 10 ஆண்டு கால போதைக்கு அணிகளாகி பாலை மாறி செல்கின்ற இளைஞர்கள் மத்தியிலே இளைஞர் அணியை உருவாக்கி இளைஞர்களை உருவாக்கி சமுதாய பணியை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த லியோ அமைப்பை ஏற்றி இங்கே வரவேற்கின்ற லயன்ஸ் கழகத்தின் இளைஞர் அணியினரை வரவேற்பதிலே உண்மையிலே நான் மிக பெருமூச்சரை அவர்களை வரவேற்பதும் பெருமகள் அடைகின்றோம். ஏனென்றால் சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்கும் தம்பி, உங்களின் கைகளை தான் நம்பி இந்த வெளியிலிருந்த உறவில் இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு உள்வாங்கப்பட்டது என்று நான் பெருமகள் அடைகின்றேன். இன்னும் நான் யாரை வரவேற்க இல்லையோ அவர்களை எல்லாம் வன்னி உழைப்போர் சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்து உளவாந்து வரவேற்பதனை பெருமகள் வருகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளியிலிருந்து உங்களையும் வரவேற்றி என்னுடைய வரவேற்புரையை வாழ்த்த தலைமைக்கும் நன்றி கூறி வரவேற்புரை நிறைவேறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையினை வணங்கி சென்ற பாலேஸ்வரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆசி உரையினை வழங்குமாறு வன்னி மறைக்கோட்டத்தினுடைய முதல்வர் அருத்தந்தை ஜேசுதாசன் அடிகளார் அவர்களை அன்புரிமையுடன் கேட்டு நிற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளும் ஆசீரும் உங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைப்பதாக. இன்றைய நாளிலே நாங்கள் உலக வெண்பிரம்பு பாதுகாப்பு நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் எனக்கு ஒரு முக்கிய நாளாக இருந்து வந்திருக்கின்றது. அந்த முறையிலே இன்றைய நாளிலே நான் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று கேட்டபொழுது மனநிறைவோடு நான் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். இந்த இடத்திலே உங்களோடு இருப்பதிலே மகிழ்ச்சி கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் உங்களுக்காக பிரார்த்தித்து நிற்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே 1997 மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலே என்னுடைய கல்வியை கற்ற தொடங்கின பொழுது எனக்கு ஒரு நண்பர் கிடைத்தார். அவர் தன்னுடைய எம்ஏ பட்டத்தை படித்துக் கொண்டிருந்தார். அதை நிறைவு செய்து கலாநிதி பட்டத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். அவர் யார் என்று சொன்னால் தன்னுடைய கண் பார்வை இழந்து ஆனால் வீரத்தோடும் உறுதியோடும் தன்னால் முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடும் அவர் அந்த கலைஞர் பட்டத்தையும் அவர் அன்று பெற்றிருந்தார். அன்றிலிருந்து எங்கள் மத்தியிலே குறிப்பாக கண் பார்வையற்ற நிலையிலே இருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய வீரத்தையும் உறுதியையும் பார்த்து நான் எப்பொழுதும் பெருமைப்படுகின்ற ஒருவனாக இருக்கின்றேன். அந்த முறையிலே உங்களோடு இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை எனக்கு நிறைவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கண் பார்வையோடு இறைவனுடைய அருளாலே எல்லா விதமான வசதிகளையும் பெற்ற நாங்கள், நல்ல நிலையிலே வாழுகின்ற நாங்கள், வாழ்க்கையை எதிர்கொள்ள தெரியாமல் பிழையான நிலையிலே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும், எங்களுடைய வாழ்விலே உறுதியோடும் இறைவன் எங்களை எந்த நிலையிலே வைத்திருந்தாலும் அந்த நிலையிலே நின்று கொண்டு நான் இந்த உலகிற்கு என்னால் ஆனதை செய்வேன் என்ற உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்றவர்களோடு இருப்பது மகிழ்ச்சிதானே. ஆனால் மாறாக எங்களை போன்ற கண் பார்வை உள்ளவர்கள், நல்ல உடல்நிலை உள்ளவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே உங்களை ஏமாற்றுவதை பார்த்தும் நான் மனம் வருந்தி இருக்கிறேன். அருமையான சகோதரர்களே,
ஆகவே இப்படிப்பட்ட உலகிலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிற நீங்கள் உண்மையாகவே எங்களை விட பெரியவர்கள், உயர்ந்தவர்கள். அதனால்தான் இன்றைய நாளிலே உங்களோடு இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கின்றது என்று நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். அருமையான சோரங்களே, இந்த நேரத்திலே நான் பெரிய பேச்சு ஆற்ற விரும்பவில்லை. ஆனால் அதே மதுரையிலே 1978 அரக்கோணத்திலே இருந்து நல்லதொரு மியூசிக் குரூப் ஒன்று எங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு வந்தது. அதில் இருந்தவர்கள் யார் என்று சொன்னால், அத்தனை மியூசிஷியன்ஸும் அத்தனை பாடர்களும் கண் தெரியாதவர்கள். உச்ச நிலையில் சிறப்பாக போய்கொண்டிருந்ததும் நாங்கள் உயர்கல்வியை கற்றுக்கொண்டிருந்தபடியால் அங்கு இருந்தவருடைய நிலையை உணராமல் அந்த இசைக்குள்ளே சென்று நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது வழக்கமாக நடைபெறுவது போல வான்ஸ்மோ என்று சொல்லி நாங்கள் பாடலை கேட்ட பொழுது அந்த குழுவை அழைத்து வந்திருந்த அருள்தந்தை சொன்னார், நீங்கள் கேட்கிறது சரி, ஆனால் இங்கு இருக்கிறவருடைய நிலையை நீங்கள் உணரவில்லை. அவர்கள் இயற்கை அழைப்புக்கு செவிமடுக்க வேண்டும் என்றால் ஏனைய பாடல்களைப் போல பாடிவிட்டு போய்விட்டு திரும்பி வரக்கூடிய நிலையிலே இல்லை. அவர்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் பிறகு வெளியே அழைத்து செல்ல வேண்டும். ஆகவே அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன் கூடுதலாக இருக்க முடியாது என்று சொன்னனர். அன்று நான் யோசித்தேன், பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய நிலையிலே இருந்து கொண்டு உங்களை உணராதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்து இருக்கிறோம். ஆமாம், அதனால் தான் 11 என்று சொன்ன பொழுது நான் முன்பே வந்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய நிலையை நாங்கள் உணர வேண்டும். எப்பொழுது எங்களுடைய மக்கள் உங்களுடைய நிலையை உணர்கின்றார்களோ, உங்களுடைய நிலையிலே இருந்து உங்களுடைய வீரத்தை புரிந்து கொள்கிறார்களோ, உங்களுடைய உறுதியை புரிந்து கொள்கிறார்களோ, எது நடந்தாலும், என்ன சவால் வந்தாலும், எது தடை வந்தாலும் நான் தொடர்ந்து முன்னேறுவேன், தொடர்ந்து வாழ்வேன் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் உணர்ந்தவளாக அதை எங்களுடைய வாழ்வாக மாற்றி உங்களை எங்களுடைய உள்ளத்திலே இருத்துகின்றவளாக நாங்கள் மாற வேண்டும். அருமையான சகோதரங்களே, ஆகவே இன்று இந்த நிகழ்வை கொண்டாடுவதற்காக, இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்காக வந்திருக்கிற நாங்கள் இன்னும் அதிகமாக எங்களுடைய சகோதரங்களுடைய நிலையை உணர வேண்டும். என்னென்ன வழிவகைகளிலே அவர்களுடைய வாழ்வை இலகுவாக்க முடியுமோ அந்த நிலைகளிலே அவற்றை அவர்களை வாழ்வை இலகுவாக்க நாங்கள் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றவளாக இருக்க வேண்டும். இறைவன் இந்த சகோதரங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். இறைவனுடைய அன்பை நாம் இவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக. ஆகவே அருமையான சகோதரங்களே, எங்களுடைய சகோதரங்களுக்காக, அதாவது கண் பார்வையற்ற நிலையிலே வாழுகின்ற எங்களுடைய சகோதரங்களுக்காக எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். அவர்களுடைய சவால்களை, கஷ்டங்களை, துன்பங்களை நாம் உணர்ந்து வாழ்வோம். இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். என்னுடைய சகோதரம் தன்னால் வாழ முடியாத நிலையிலே இருக்கிற பொழுதும் நான் அவனுடைய கரமாக மாற வேண்டும், நான் அவருடைய வெள்ளை பிரம்பாக நான் மாற வேண்டும். அவ்வாறு நாங்கள் மாறுகின்ற பொழுது, அதாவது அவருடைய கண்களாக பேச முடியாதவர்களுக்கு அவர்களுடைய பேசுகின்ற வாயாக, அங்கங்களை இழந்தவர்களுக்கு அவர்களுடைய கால்களாக நாங்கள் எப்பொழுது மாறுகின்றோமோ அப்பொழுதுதான் எல்லோரும் நிறைவான வாழ்வை பெற முடியும், இறைவனுடைய அன்பை எல்லோரும் சுவைக்க முடியும். இறைவன் எங்களை அழைத்திருக்கிறார் தன்னுடைய அன்பை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள. ஆகவே மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அருமையான சகோதரங்களே, இன்று நீங்கள் இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுதும் உங்களோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய நாளிலே என்னை அழைத்ததற்காக உங்களுக்கு சிறப்பாக
தலைவர் செயலாளருக்கு என்னுடைய நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதியினை வழங்கிச் சென்ற கிளிநொச்சி மறைக்கோட்டத்துடைய முதல்வர் அருட்தந்தை ஜேசுதாசன் அடிகளாரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆசீர்வதியினை வழங்க வருமாறு சிமியா மிஷன் சுவாமிஜி அவர்களை அன்பிருமையுடன் கேட்டு நிற்கின்றோம். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் லோகமே சதா. ஓம் சகனாவவது சகனம் புனத்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதி நமக்கு மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாம் வல்ல அந்த பரம்பரது பாதாரகண்டங்களையும் நமது பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்த சுவாமிகளது பாத கமலங்களையும் இதற்கும் பணையும் கொண்டு இங்கு வீற்றிருக்கின்ற அனைத்து விழிப்புலன் குறைந்த அனைத்து உறவுகளுக்கும் பின்னர உங்களது உலக வெள்ள பிரம்பத்தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய விழாவை அருமையாக வன்னி விழிப்புணர்வற்றோர் சங்கமும் லயன்ஸ் கிளப் கழகமும் மிகவும் அருமையாக ஒழுங்கு பண்ணியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மேலும் இங்கு வீற்றிருக்கின்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது பணிவான வணக்கமும். இன்றைய உலக வெள்ள பிரம்பு தினம் என்பது 1969 அக்டோபர் 15 ஆரம்பிக்கப்பட்டது. இது எந்த கட்டத்திலே துவங்கினது என்றால், 2 ஜப்பான் மீது ஒரு அணுகுண்டு வீசப்பட்டது. அந்த சமயத்திலே எத்தனையோ பேருக்கு பார்வை இல்லாம போனது, குறைபாடு அடைந்தது. அந்த நேரத்திலே ஹே என்ற ஒரு வைத்தியர், கண் வைத்தியர், அவர் நிறைய தொண்டுகள் செய்தார். அந்த நாள் தான் இன்றைக்கு 50 இது அரிய விழாவாக எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் நாங்கள் எல்லோரும் விழிப்புணர்வு அற்றென்று சொல்ல முடியாது. என்னவென்றால், எங்களுக்கு எல்லோருக்கும் அகக்கண்கள் உண்டு, புறக்கண்கள், அகக்கண்கள். உண்மையாக அகக்கண்கள் தான் உண்மையான கண்கள். ஒரு டெலிஸ்கோப் எடுத்தா, நுணுக்கு காட்டி அது ஒரு சடப்பொருள். அதை பார்க்கிறவர் தான் அந்த உண்மையாக பார்ப்பவர். அதே மாதிரி கண்கள் ஒரு சடப்பொருள், ஆனா அதுக்குள்ளே உணர்வுகள். யார் பார்க்கிறோமோ அந்த அந்த உள்ளுணர்வு எல்லோருக்கும் இருக்கின்றது. அப்ப நீங்க எல்லோரும் பார்வை குறைந்தவர்கள் என்ற அல்ல, பார்வை அற்றவர்கள் என்ற அல்ல. இன்னும் எல்லோருக்கும் அகக்கண்கள் இருக்கிறது. மன இருள் அகல வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் கனவு காண்றோம். கனவு காண்க எங்களுக்கு கண் மூடி இருக்கிறோம், கனவு காண்றோம். அப்போ என்னத்தை பார்க்கிறோம்? நாங்கள் உண்மையாக பார்க்கின்றது எங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆத்மா. அந்த ஆத்மா எல்லோருடமும் எங்கும் நிறைந்திருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் ஒருவரும் விழிப்புணர்வு அற்றவர்கள் அல்ல. உங்களுக்கு எல்லாம் ஏதோ உள்ளுணர்வு இருக்கின்றது. உங்களுடைய எல்லாம் நிறைய திறமைகள் இருக்கின்றது. அருட்தந்தை அவர்கள் பூர்ணமா கூறியவாறு எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே வாழ்வகம் என்று ஒரு நிறுவனம் இருக்கின்றது. திருவாளர் ரவீந்திரன் என்று உங்களுக்கு தெரியும், அவரான் நடத்துகிறார். அவர்களோரும் ஒரு நிறைய பிள்ளைகளை வைத்து பராமரிக்கிறார். அவர்களும் நிறைய எங்களை ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தீங்கன்னா நல்லா இசை பாடுவார்கள், நல்லா மிருதங்கம் வாசிப்பார்கள், மிகவும் திறமையானவர்கள். அப்ப இதில் ஒன்றும் குறைபாடு இல்லை. நாங்கள் கோயிலுக்கு போனால் கண்ணை மூடித்தான் தியானிக்கின்றோம். கண்ணை மூடினால்தான் எங்களுடைய புலன்கள் எங்களுக்குள்ளே வர. அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாரிடம் நிறைய திறமைகள் இருக்கின்றது. ஒருத்தரும் கவலைப்படக்கூடாது. நானும் நேரத்துக்கு வந்து சில அன்பர்களோடு
கதையில கேட்டு நான் கேட்கவே எனக்கு எத்தனையோ பேர் போரால பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள். அப்படிக்கான விஷயங்கள்ல அவர்கள் வேதனைப்படுறது எனக்கு தெரிகிறது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். எல்லோரும் இந்நாட்டு மக்கள், எங்களது மக்கள் எல்லோரும் அவர்களது தேவையை அறிந்து எங்களால் இயன்ற அளவு தேவைகளை பூர்த்தி செய்ய முயல வேண்டும். எங்களுடைய ஜிம்யாம்சன் ஊடாகவும் நாங்கள் சில தொண்டுகள் செய்கின்றோம். அப்படி உங்களுக்கு தொண்டுகள் ஏதாவது தேவை என்றால், யாருக்கும் கிடைக்கவில்லை என்றால், எங்கள் சுதன் சாரோட தொடர்பு கொண்டாலும் நம்மிடம் இல்லை, வேறு யாராவது தொடர்பு படுத்தி நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று கூறி அனைத்து மக்களுக்கும் மனதிலே ஒளியேற்றி, எல்லாம் இறைவன் ஒளி வடிவமானவர், எங்களுக்குள்ளே இருக்கின்ற மனதிலே ஒளியை நாங்கள் இருக்கிறது எங்கள் எல்லாரிடமும் மனதில் ஒளி இருக்கின்றது. அந்த ஒளியை நாங்கள் தியானிப்போம். இறைவன் எங்களுக்கு எங்களோட இருக்கின்றார். இறைவன் அதை நாங்கள் மறக்கக்கூடாது. இறைவன் எங்கும் உள்ளார், இறைவன் எங்களோடும் இருக்கின்றார். அவர் எந்த நேரத்திலையும் எங்களுக்கு உதவி செய்வார் என்ற ரீதியில நாங்கள் உற்சாகமாக இருப்போம். இறைவனை வழிபடுவோம், வேண்டியதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனது அருளாட்சி கிடைக்க வேண்டும் என்றும், உங்களது எதிர்காலம், உங்களது குடும்ப உறவினர்கள் எல்லாம் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் மனதார பிரார்த்திக்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஓம் நம பார்வதி பதே அரண் மகாதேவா, தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, இன்பமே எல்லோரும் வாழ்க. ஆசி உரையினை வழங்கிய செம்மையாமீசன் சுவாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனம். வரவேற்பு நடனத்தினை வென்னி வெளிப்பிளந்தோர் சங்கத்தினுடைய பார்வையிட எமது உறவான ஆரணி அவர்கள் வழங்குவார். Thank you.
15 இன்று உலகம் முழுவதும் இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த வகையிலே கிளிநொச்சியிலும் நாங்கள் இந்த நிகழ்வை கடைபிடித்து வருகின்றோம். சிறப்பு நிகழ்விலே முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார் நமது உறவு பாலம் கந்தையா பாஸ்கரன் அண்ணா அவர்களே. இந்த நிகழ்வினுடைய இங்கே கலந்து கொண்டிருக்கிற நமது உறவுகளை வாழ்த்துவதற்கு ஆசீர்வதிப்பதற்கு வருகை தந்த எமது கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் மற்றும் சிம்மியாமிசன் சுவாமி அவர்களே, மற்றும் கல்வி ரீதியாக எமது வாழ்வியலை கொண்டு செலுத்துகின்ற முதல்வர்கள், அதாவது இந்து கல்லூரி முதல்வர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் அவர்களே, அத்தோடு இந்த வன்னி வெளிப்பிளநற்றோர் சங்கத்தினுடைய இன்றைய நிகழ்வை எம்மோடு இணைந்து எமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி மாவட்ட அரிமா கழகத்தினுடைய எமது செயல்பாட்டாளர்களே, மற்றும் ஏனைய இடங்களைச் சேர்ந்த அரிமா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அந்த உறுப்பினர்களே, மற்றும் இங்கே வருகை தந்த எங்களுடைய மூத்த உறுப்பினர் எம்மோடு தொடர்ந்து பணியாற்றிய இந்த போர்க்காலத்திலே எம்மையெல்லாம் காத்த மருத்துவ பணி செய்து காத்து வந்த எமது வாழ்வின் வாழ்க்கையை கூட தீர்மானிக்கின்ற அளவுக்கு அவருடைய பணி அமைந்திருந்தது. எனவே இங்கே வருகை தந்திருக்கின்ற கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அக்காட்சி அக்கா அவர்களே, மற்றும் இங்கே எங்களோடு ஒத்துழைக்கின்ற சாரணர் இயக்கத்தினுடைய உறுப்பினர்களே, வன்னி வெளிப்பிளநற்றோர் சங்கத்தினுடைய இயக்குநர் சபை உறுப்பினர்களே, பொதுச்சபை உறுப்பினர்களே, இங்கே
இன்றைய நாளிலே எமது பார்வையை இழந்து போயிருக்கின்ற அவர்களுடைய அந்த நாளை அந்த நினைவை உரிமையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எமது அன்பான உறவுகளே, உங்களோடு வருகை தந்த உங்கள் பிள்ளைகளே, பெற்றார்களே, மற்றும் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குற்றெழுத்து என்பது எமது கல்வி ரீதியாக எமக்கு வழிகாட்டுகின்ற ஓர் முறையாகும். அதேபோல் வெண்பிரம்பு என்பது எம் வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு கோலாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வெண்கோலினுடைய இந்த வெண்கோல் தாங்கி நிற்கின்ற உரிமைகளை, அந்த உணர்வுகளை தாங்கிய நாளாக இந்த நாளை உலகம் முழுவதும் கடைபிடித்து வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், 1931 ஒரு பார்வையற்றவர் ஒரு தடியை கொண்டு வீதியை கடக்கின்ற பொழுது அதனை கண்ணுற்ற அமெரிக்காவினுடைய லயன்ஸ் கழகத்து உறுப்பினர்கள் அவரை அணுகி, அந்த என்ன மாதிரியான முறையிலே அவர் அந்த செயல்பாடை செய்கிறார், அதை பயன்படுத்தி இவர் என்னத்தை சாதித்துக் கொள்கிறார் என்பது பற்றி அதனை கேட்டறிந்து அதை ஒரு சட்டபூர்வமான ஒரு கருவியாக மாற்றுவதற்கு அவர்கள் எடுத்த முடிவு, அன்று 1931 அமெரிக்காவிலே அதனை சட்டபூர்வமாக மாற்றினார்கள். அதன் ஊடாக இந்த சட்டம் பெற்ற இந்த வெண்கோல் வெண்பிரம்பு 1969 பன்னாட்டு விழிப்புணர்வு சம்மேளனத்தினால் இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதற்கான சட்ட அங்கீகாரங்களை ஆலோசனை வழங்கப்பட்டது. எனவே அந்த அடிப்படையில் இலங்கையிலும் நாம் இந்த வெண்கோலை, 4 மடிப்புகளை கொண்ட இந்த வெண்கோலை நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம். நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும், இந்த வெண்கோல் நாங்கள் வீதியிலே நின்று கொண்டு இந்த வெண்கோலை நாங்கள் கீழே குத்தி கொண்டிருப்போமாக இருந்தால் நாம் ஒரு உதவியை எதிர்பார்க்கிறோம் என்பது அதனுடைய பொருள். அதேவேளை 2 மடித்து வீதியின் குறுக்காக நீட்டுகின்ற பொழுது நாம் வீதியை கடக்கப் போகிறோம் என்பது பொருள். அதேவேளை 4 மடித்து வீதிக்கு குறுக்காக நீட்டுகின்ற பொழுது எம்மை நாம், அதாவது நாம் ஊர்திகளில் பயணிக்கப் போகிறோம் என்பது பொருள். இதேவேளை இந்த வெண்பிரம்பு தாங்கிய ஒருவர் வீதியில் எந்த இடத்திலும் கடக்கின்ற உரிமையை கொண்டிருக்கிறார் என்பது பலருக்கு தெரியாது. அதேபோல் பேருந்துகளில் பயணம் செல்கின்றவர், அதாவது குறித்த இடத்திலே வீதியிலே இறங்கவும் ஏறவும் உரிமை கொண்டிருக்கின்றார் என்பது பலருக்கு தெரியாது. எனவே இவ்வாறான இந்த உரிமைகளை சட்டங்களை கொண்டிருக்கின்ற இந்த வெள்ளை பிரம்பானது இலங்கையிலே சட்டமாக்கப்படவில்லை. இந்த சட்டமாக்குவதற்கான இந்த முயற்சிகளுக்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களால் முடிந்த வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த வெள்ளை பிரம்பனுடைய உரிமைகள் என்பது ஒரு பார்வையற்றவர்களுடைய உரிமைகளை தாங்கி வருகின்றபடியினால் நாம் ஏனைய உரிமைகளையும் இதனூடாக சேர்த்து நகர்த்தி வருகின்றோம். இன்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த 2019 நாங்கள் அரச செயலரிடம் கையளிக்கப்பட்ட எமது கோரிக்கை, இந்த வெள்ளைப்பிரம்பை வெள்ளப்பிரம்பருடைய உரிமையும் எமது பார்வையற்றவர்களுடைய உரிமைகளையும் வலியுறுத்தும்படியாக இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2009 முன் பார்வையிழந்து போன எமது உறவுகளை, மாற்றுத்திறனாளிகளான எமது உறவுகளை தங்க வைத்திருந்த எமது தங்ககம் கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த வளாகத்திலே சகல வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. 7 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட இந்த இல்லமானது எங்களுடைய கையுக்கு என்னும் வந்து சேரவில்லை. நிச்சயமாக இதுவரை காலமும் படையினர் அதனை பயன்படுத்தி வந்தார்கள். நாங்கள் வைத்து தண்ணீர் ஊற்றிய தென்னை மரங்களில் இளநீரை குடித்தார்கள், தேங்காயை பறித்தார்கள். இன்று எங்களால் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. நிச்சயமாக படையினர் அதை முறைப்படியாக கையளித்திருக்கின்றார்கள் அரசாங்கத்திடமிருந்து. எனவே அரசாங்கம் அதனை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பும் பல தடவைகள் நாங்கள் அதனை கேட்டுக்கொண்டோம், இதற்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. எனவே இன்றைய எமது ஒரு பொது நாளிலே நாங்கள் அதை கேட்டிருக்கின்றோம். அதேவேளை பார்வையற்றோருக்கான ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தை நான் நினைக்கின்றேன், 8 கோடி ரூபாய்க்கு மேல் செலவழித்து அந்த தொழிற்பயிற்சி நிலையத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிற்பயிற்சி நிலையத்திலே தகுதியுள்ள பார்வையற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதேவேளை உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தை தவிர ஏனைய மாவட்டங்களில் இருக்கின்ற பொது நூலகங்களிலே பார்வையற்றோருக்கான ஒரு அலகு திறக்கப்பட்டிருக்கிறது. 4 நூலகங்களிலே இருக்கின்ற அலகுகள் பூட்டப்பட்டே இருக்கின்றன. இந்த அலகுகளிலே எங்களுடைய பார்வையற்றோரை வேலை அமர்த்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
இதற்கும் கடந்த காலங்களில் அரசு செவிசாய்க்கவில்லை. இருந்த போதும் இந்த ஆண்டும் கூட நாங்கள் அதனை முன்வைத்திருக்கின்றோம். இந்த நாலு நூலகங்களிலும் நிச்சயமாக அவர்கள் வேலைக்கு அமர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் கிளிநொச்சி கரைக்கி பிரதேச சபையிலே அவர்களின் பொறுப்பில் இயங்குகின்ற அந்த நூலகத்திலே வேலையை தரும்படியாக நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். அடுத்து இந்த பார்வையற்றவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் இந்த புதிய கட்டுமானங்களுக்குள் அவர்களுடைய அணுகு வசதி உள்வாங்கப்பட வேண்டும். அந்த அணுகும் வசதி சரியாக செய்யப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் தொழில்நுட்ப ஒத்துழைப்பினை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் அறிய தந்திருக்கின்றோம், அறிவுறுத்தி இருக்கின்றோம். எனவே இந்த முக்கியமான இந்த வேண்டுகோள்களை நாங்கள் அரசு அதிபரிடம் இன்று முன்வைத்திருக்கின்றோம். இது செவிசாய்க்கப்படுமா என்பது எமக்கு தெரியவில்லை. இருந்தபோதும் இது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக எம்மால் இந்த ஆண்டிலே வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் ஒரு நிமிடம் கண்களை இறுக்கி மூடியோ அல்லது கண்களை கட்டியோ தங்களுடைய செயல்பாடுகளை செய்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் பார்வையற்றவர்களுடைய வலியை, அந்த உணர்வை உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு அடிகளும் நாங்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது எவ்வளவு சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. ஏனெனில் சூழலில் இருக்கின்ற எந்த ஒரு விடயமும் எம்மால் அறிய முடியாமல் இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒலி ஒன்றை நாம் வைத்துக் கொண்டே எமது நகர்வுகளை கொண்டு செல்கின்றோம். பார்வை புலன் என்பது மனிதனுடைய முக்கியமான புலனாகும். இந்த புலனை நாங்கள் இழந்து விட்டோம். இருந்த போதும் எங்களது உள்ளங்களில் கவலை இருந்தாலும் கூட நம்ம எங்களை வளர்த்தவர்கள் இந்த கவலைகளை தூக்கி எறிந்து ஒரு வெற்றி நடை போடும்படியாக நம்மை வளர்த்த அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு தத்துணிவோடு இன்று பல்வேறுபட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். பார்வையற்றவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் மிதிவண்டி திருத்துவர்களாகவும் கதிரை பின்னுவர்களாகவும் அல்லது ஒரு கடையை நடத்துவர்களாகவும் ஒரு கணினியை இயக்குவர்களாகவும் ஒரு இசைத்துறையை கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் ஒரு சட்டத்துறையிலே பணிபுரிபவர்களாகவும் அல்லது அரசு செயலகங்களிலே பணிபுரிபவர்களாகவும் மற்றும் ஏனைய தோட்ட தொழில்களில் அல்லது சுய தொழில்களில் ஒரு முன்னேறிய அல்லது தன்னம்பிக்கையுடையவர்களாகவும் வளர்ந்து வருகிறார்கள். இந்த அதாவது எங்களுடைய இந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய உதவி கூடாகவும் எமது தாய மக்களுடைய உதவி கூடாகவும் இந்த நம்பிக்கைகளை பெற்று வளர்ந்து வருகிறார்கள். எனவே இந்த நம்பிக்கை வீண் போக கூடாது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அடிப்படையிலே இந்த இவ்வாறான எமது உறவுகள் இவ்வாறான செயல்பாடுகளில் முன்னேறி வருவதையிட்டு நாங்கள் இந்த நேரத்திலே மகிழ்வடைந்தாலும் கூட இந்த அதிகரித்து வருகின்ற பொருண்மைய நிலை எம்மை ஆழ்கொண்டிருக்கிறது. எனவே அதாவது நாங்கள் போட்டி போட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இங்கே உங்களுக்கு தெரியும், பன்னி வெளிப்பிளநற்றோர் சங்கம் என்பது வடக்கு கிழக்கிலே போரால் பாதிக்கப்பட்ட உறவுகளையும் வடக்கிலே ஏனைய பாதிப்புக்கு உட்பட்டு பார்வையிழந்த உறவுகளையும் ஒன்றடைத்து 278 பேரை கொண்டு இயங்கி வருகின்ற எமது நிறுவனம், இந்த நிறுவனத்திலே பாதிப்பினுடைய நிலைமை அறிந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் 113 பேருக்கு 5000 ரூபாய் திட்டத்தை வழங்கி வருகின்றோம். அதாவது எங்களுடைய உறவு பாலம் சந்தியா பாஸ்கர் அண்ணா அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு கூடாக இந்த செயல்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து வருகின்றோம். மாதம் மாதம் நாங்கள் 5000 ரூபாய் நிதியினை கொடுப்பனவை வழங்கி வருகின்றோம். அதே போல் எமது பிள்ளைகளுக்கான கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதுவும் இவருடைய அந்த உதவுதலுக்கு ஊடாக நடைபெற்று வருகிறது. எனவே இதைவிட எமது கல்வி மருத்துவ வாழ்வாதார நடவடிக்கைகள் புலம்பெயர்ந்த மற்றும் எமது தாயக உறவுகளுக்கு ஊடாக நடைபெற்று வருகிறது. இந்த திட்டங்களுக்கு ஊடாக நாங்கள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைய இந்த உலக வன்பிரம்பு பாதுகாப்பு நாளிலே எம்மோடு உண்மையாக நாங்கள் இந்த இடத்திலே முக்கியமாக கூற வேண்டியது கிளிநொச்சி மாவட்ட லயன்ஸ் கழகத்தினர், அதாவது அரிமா கழகத்தினர் இன்று எம்மோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அண்மையிலான தொடர்பு எம்மை நம்பிக்கை உள்ளவர்களாக எமக்கு ஒரு மகிழ்வடையக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு அவர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகிறார்கள். அவர்களுடைய இரவு பகலாக 9 மணி என்ன 10 மணி என்ன அந்த நேரங்கள் பாராது அவர்கள் ஒரு வெவ்வேறுபட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் எங்களோடு நேர காலம் பார்க்காது வந்து எம்மோடு கலந்தாலோசித்து இந்த திட்டங்களை நகர்த்துவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இனி ஒவ்வொரு ஆண்டுமே அந்த உலக வன்பிரம்பு பாதுகாப்பு நாளை கிளிநொச்சி மாவட்ட அரிமா கழகத்தினர் பொறுப்பெடுப்பதாக எமக்கு உறுதியளித்திருக்கிறார்கள்.
நிச்சயமாக அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். எனவே இவ்வாறான எமது பார்வையற்றோருடைய நிலைமைகள், எங்களுடைய செயல்பாடுகள் இருந்த போதிலும் நாங்கள் இந்த பார்வை இழப்பிலிருந்து மீண்டெழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கும் காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பங்கள் இருக்கிறது. எனவே அந்த காட்சிகளை பார்ப்பதற்கு நவீன தொழில்நுட்பம் எமக்கு இடமளிக்கும் என்ற அடிப்படையிலே நாங்கள் நம்பி வருகின்றோம். உங்களுக்கு தெரிய வேண்டும், பயோனிக் ஐ சிஸ்டம் எனப்படுகின்ற ஷிப் மாடல், அதாவது செயற்கை கண் இப்பொழுது உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த கண் வந்து அதனுடைய செலவு அதிகமாக இருந்தாலும் கூட அந்த கண் தயாரிக்கப்பட்டு முழுமையடைகின்ற பொழுது நாங்களும் அதனை அனுபவிக்க இருக்கின்றோம். அதற்காக எமது உறவுகள் எமக்கு கை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். எனவே நாங்களும் மீண்டும் இந்த உலகத்தை பார்க்க நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எமது காலம் முடிவடைவதற்கு முன்னாக அந்த வாய்ப்பு எமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த எமது உறவுகளே, உலக வெண்பிரம்பு பாதுகாப்பு நாளிலே நாங்கள் கலந்து கொண்டு இப்பொழுது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தோடு எனது உரையை முடித்து அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம் என நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வெளியின் இழப்பு வாழ்வின் இழப்பல்ல. கைகளும் உண்டு இன்னும் வாழணும் நூறு
வன்னி விழிப்புணர்வு சங்கத்தினுடைய அங்கத்தவர் என்னுடைய குடும்பத்தினரே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற இனிய அமைப்பு சார்ந்த நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்று வெண்பிரம்பு வாரணம் அனுசரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே தாயக தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த விழிப்புல நடந்தோருக்கான முழுமையான வெண்பிரம்பு அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம். ஆண்டுதோறும் இந்த வெண்பிரம்பு வாரத்தை வன்னி விழிப்புணர்வு சங்கம் விமர்சையாக முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினூடாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆக குறைந்தது அடுத்த வெண்புறம்பு ஆண்டுக்கிடையிலேயாவது இந்த விழிகளை இழந்தவர்களான இந்த வெண்புறம்புகளை நீங்கள் வாங்கி வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே அவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த விழிப்புலன் இழந்தவர்கள் மன வலிமை மிக்கவர்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். இங்கே ஒரு தங்கை தன் கண்களை இழந்தும் பரதநாட்டியத்திலே மிக சிறந்த ஒரு நடனத்தை எங்களுடைய சந்தோஷத்துக்காக இங்கே அந்த வரவேற்பு நடனத்தை வழங்கியிருந்தார். விழிகளை இழந்தாலும் எங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்காக அந்த தங்கையினுடைய நடனம் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இந்த போரிலே ஏற்பட்ட காரணிகளால் இன்று ஏராளமான மக்கள் தங்களுடைய விழிகளை இழந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இன்னுமே ஏழ்மையிலே தான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான ஒரு மாற்றத்தை புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய பங்களிப்போடு அவருடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்த வேண்டும். நிறைய பேர் நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இருந்தும் அவர்களுக்கான தேவைகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் இது போன்ற அமைப்புகளை வன்னி விழிப்புணர்வு சங்கம் போன்ற அமைப்புகளை நாடி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எமது உறவு பாலம், நாங்கள் அவரை உறவு பாலமாகவே பார்க்கின்றோம். அதனால் தான் இங்கே உறவு பாலம் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இந்த பார்வையற்றோரை பொறுத்த மட்டிலே அவர்கள் இந்த கல்வி ரீதியாக முன்னெடுக்கின்ற விடயங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் கணினி துறையை சார்ந்து இணையத்திலே நாங்கள் ஸ்கேன் பண்ணி போடப்பட்ட அல்லது சாதாரணமாக எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களை வாசிக்க முடியாத நிலையில் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எமது சிவாதசந்திரம் பிரதீபன் எனப்படுகின்ற எமது கணினி சார் வல்லுநர் அவர் தன்னுடைய முயற்சியாக அந்த எழுத்துக்களை பார்வையற்றோர் வாசிக்கும்படியாக அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு சேவையை செய்ய விரும்புகின்றார். அந்த சேவை எங்களுடைய இங்கே நாங்கள் இந்த இடத்திலேயே கந்தையா பாஸ்கரன் அண்ணன் அவர்களிடம் கேட்டுக்கொள்வது, அவருடைய அந்த சேவையை அவருடைய அந்த பணிக்கான ஒரு ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். அவர் அந்த பணியை அவருடைய செயல்பாட்டை சற்று விளக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். குறுகிய நேரத்துக்குள் திரு பிரதீபன் அவர்கள் அதனை விளக்குவார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முன் கதைக்க வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் சாதாரண புத்தகங்களை வாசித்து கொண்டிருந்திருக்கிறீர்கள். அதே நேரம் எங்களை பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு இன்னொரு ஆளுடைய உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்குது. அது நாங்கள் சாதாரணமாக பாடசாலைகளில் படிக்கிறதையும் சரி, பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பை தொடர்பையும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய சவாலாக இருக்குது. இதற்காக மின்னூல்கள் என்று சொல்லி இபுக்ஸ், அதாவது இணையதளங்களில் இபுக்ஸ் என்று சொல்லி இருக்குது. அது பெரும்பாலும் பிடிஎஃப் படிவங்களிலே காணப்படுது. அதை எங்களை திரை வாசிப்பாங்க, அதாவது எங்களை ஸ்க்ரீன் ரீடர்கள உதவியால் அதை எங்களால் வாசிக்கலாமல் இருக்குது. அதற்காக நாங்கள் அதை யூனிகோட் வடிவத்தில், அதாவது ஒருமுறை வடிவ எழுத்துக்களாக மாற்றினால் மட்டுமே எங்களால் கணினியில் திரை வாசிப்பான உதவியுடன் வாசிக்கலாம், அல்லது டெய்சி பிளேயர் என்ற கருவி ஊடாக அதனை வாசிக்க முடியும். அப்படியான நூல்களை மாற்றுவதற்கு எங்களுக்கு அதை எங்களால் தனிப்பட்ட ரீதியில் செய்ய முடிந்தாலும் அதற்கான பொருளாதாரம்
உதவிகள் தேவைப்படுகின்றன. அதை உதாரணமாக நாங்கள் வாங்கி மாட்டின புத்தகங்களை ஒரு கண்டறிஞ்ச ஒரு ஆண்டு புனஞ்சோண்டு தான் அதை வாசித்து ப்ரூஃப் ரீடிங் செய்ய வேண்டி இருக்குது. அப்படியான நேரத்தில் அது என்னோட உதவி தேவை. மற்றபடி நாங்கள் அந்த புத்தகத்தை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி நாங்கள் இணையத்திலேயோ அல்லது சொப்பக்கப்பியா என்னோட பார்வையிட்டாளர்கள் கொடுத்தா அவர் தன்னை தானே அதை வாசித்து தனக்கு தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில் இப்போ தற்சமயம் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு தமிழ் புத்த பாடங்களையும் மற்றும் பல்துறை சார்ந்த அறிவுகள் எனக்கு வேண்டுமென்ற காரணத்துக்குனால உங்களுக்கு தெரியும் பாலஸ்தீன விடுதலை போராட்டம் சம்பந்தமான நூல் ஒன்றையும் அது ராகவன் எழுதிய புத்தகம், அதேபோல் எமது அரசியல் துறை மகளிர் பொறுப்பாளராக இருந்த தமிழ்நிலை அவர்கள் எழுதிய ஒரு கூர்வாலை நல்லே போன்ற புத்தகங்களையும் யூனிகோட்டுக்கு மாற்றம் செய்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதற்கு சந்தர்ப்பம் தெரிவித்த உங்களுக்கு தலைவருக்கு நன்றி தெரிவித்து கூட வருகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய முதன்மை விருந்தினர் அவர்கள் உறவு பால படப்பிடிப்புக்காக அந்த பதிவுக்காக செல்ல வேண்டி இருப்பதனால் அவர் அதற்கு தயாராகின்றார். எனவே இவருக்கான ஒரு அதாவது வெண்பிரம்பு பாதுகாப்பு நாளிலே கலந்து கொண்டமைக்கான ஒரு நினைவு கேடயத்தினை எமது வன்னி விழிப்புணர்வு சங்கத்தினுடைய உறுப்பினர் சுப்பன் சசிகுமார் அவர்கள் அந்த சுரட்டை மூலமாக அதனை அவருடைய குடும்பத்தினுடைய கூட்டு முயற்சியோடு அவர் அதை உருவாக்கி இருக்கின்றார். அதை அவர் வழங்க இங்கே காத்திருக்கின்றார். சுப்பன் சசிகுமார் அவர்கள் இங்கே மேடைக்கு வந்து எங்களுடைய உறவு பாலம் தந்தை அபாஸ்கர் அண்ணன் அவர்களுக்கு அதனை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தன்னுடைய அந்த உறவு பால பணிக்காக செல்ல இருக்கின்றார், சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்திலே வன்னி வெளிப்புலனற்றோர் சங்கத்தின் சார்பிலும் அரிமா சங்கத்தினுடைய சார்பிலும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்து எமது நிகழ்வாக கிளிநொச்சி இந்து கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற எம்மோடு பார்வையற்றோரோடு நெருங்கிய தொடர்பினையும் ஏற்படுத்தி இருக்கின்ற பல்வேறு சமூக பணிகளில் அவர் தன்னுடைய திறமைகளை ஆற்றல்களை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற முதல்வர் விக்னராஜா அவர்களுடைய உரை இடம்பெறும். அருமையான நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஞானகுமார் அண்ணே அவர்களே, இந்த நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற லயன்ஸ் கழக உறுப்பினர்களே, இங்கு இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக வருகை தந்து சென்றிருக்கின்ற பாஸ்கரன் அண்ணே அவர்களே, நிகழ்விலே வீட்டிருக்கின்ற மதகுருமார்களே, பெரியோர்களே, சபையினரே, அனைவருக்கும் மதிய நேர வணக்கங்கள். இந்த ஒரு அருமையான நல்ல நிகழ்விலே எனக்கும் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்காக இந்த குழுவினருக்கு முதலிலே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வெள்ளைப்பிரம்பு தினம் பற்றி நாங்கள் நீண்ட காலமாக பாடசாலைகளிலே பிள்ளைகளுக்கு அதை பற்றிய தெளிவுகளை எல்லாம் ஊட்டியிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் சென்ற வருடமோ அதற்கு முதல் வருடமோ நமது பாடசாலையிலே மிக பெருமளவிலே வெள்ளைப்பிரம்பு தினத்தை கிளிநொச்சி இந்து கல்லூரியிலே ஆசிரியர் மதுராகரன் அவர்களுடைய வழிகாட்டலிலே எங்களுடைய ஆனந்தராஜா சார் எங்களுடன் கூட இருக்கின்றவர், அந்த கல்லூரியிலே கற்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியர், அவர்களுடைய வழிகாட்டலிலும் மிக சிறப்பாக கொண்டாடி இருந்தோம். பல வெள்ளைப்பிரம்புகளை தரமான பெருமதிமிக்க பல பலருக்கு நாங்கள் வெள்ளைப்பிரம்புகளையும் பரிசு பொருட்களை எல்லாம் வழங்கியிருந்தோம். மாணவர்களுக்கெல்லாம் அந்த வெள்ளைப்பிரம்பை பற்றி தேவையான விழிப்புணர்வுகளை எல்லாம் வழங்கியிருந்தோம். கல்வி அமைச்சால் காலத்துக்கு காலம் வெள்ளைப்பிரம்பு தினம் பற்றி நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று பற்றி சுற்று நிருபங்கள் அடிக்கடி வரும். ஆனால்
இப்பொழுது கல்வி அமைச்சால் வருகின்ற சுற்றி நிறுவனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மாணவர்களுடைய தலைமுடி எவ்வாறு வெட்ட வேண்டும், மாணவர்கள் எவ்வாறு சட்டை போட வேண்டும் என்றுதான் சுற்றி நிறுவனங்கள் கூடுதலாக வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த வெள்ளைப்பிரம்பு தினத்தை நான் நினைக்கின்றேன் என்று எண்ணி பார்த்தால் எத்தனை பாடசாலைகளில் இந்த தினத்தை கொண்டாடுவார்களோ தெரியாது. ஆனால் இந்த வெள்ளைப்பிரம்பு தினம் பற்றி பூரணமான ஒரு விழிப்புணர்வு சமூகத்திலே ஏற்பட்டு விட்டால் உண்மையிலேயே அது மகிழ்ச்சி. நான் இன்று கூட இந்த நிகழ்வை ஒட்டி சிந்தித்த பொழுது இந்த நிகழ்விலே எவ்வளவு மனமாற்றங்கள் ஜார் ஜாருக்கு ஏற்படுகின்றதோ அதுதான் இந்த நிகழ்வினுடைய வெற்றியாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டேன். இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இதிலே பயனாளிகள் பார்வையற்றோர் தான் மிக அதிகமாக இருக்கின்றீர்கள். ஆகவே நாங்கள் உங்கள் சார்பான சில கருத்துக்களை மட்டுமே இந்த இடத்திலே கூற விளைகின்றேன். உண்மையிலேயே இங்கு கூறிய மத பெரியவர்களும் பெரியவர்களும் அருமையான நல்ல கருத்துக்களை உங்களுக்கு விதைத்திருக்கின்றார்கள். இறைவன் படைக்கும் பொழுது ஏதோ ஒரு தவறை விட்டிருந்தால் நிச்சயமாக அவன் இன்னொரு விதத்திலே உங்களுக்கு ஆளுமையையும் ஆற்றலையும் தந்திருப்பான். நீங்கள் அதை தேடி அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக இவர்கள் பேசும் பொழுது நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அவதானித்தேன். நீங்கள் கூர்ந்து கவனித்து கிரகிக்கின்ற ஆற்றல் உங்களிடம் மிக்க இருக்கின்றது. எங்களுடைய ஞானகுமார் என்ற தலைவர் அவர்கள் எங்கள் வீட்டிலே இருக்கின்ற கரணி பயிற்சி நிலையத்திலே அவர்கள் எல்லாம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த பொழுது நான் நீண்ட நேரம் இருந்து பார்ப்பேன். எவ்வளவு நுணுக்கமாக அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு நினைவாற்றல் மெமரி கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கின்றது என்று. ஒரு சமயம் எங்களுடைய பாடசாலையிலே கற்பித்துக் கொண்டிருக்கின்ற இங்கே இருக்கின்ற ஆனந்தராஜா சார் அவர்களை நான் நினைக்கின்றேன் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக அவருடன் பல்கலைக்கழகத்தில் படித்த நண்பர் எமது பாடசாலைக்கு வருகிறார். வருகை தந்த பொழுது அவருடைய குரலை கேட்டுவிட்டு நீர் இன்னார் இன்ன இடத்திலே நீர் என்னுடன் படித்த நீர் எவ்வாறு படித்த நீர் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை எல்லாம் கூறியிருந்தார். அப்பொழுதுதான் அவர்களுடைய ஆற்றல்கள் ஆளுமைகள் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை நினைத்து நீங்கள் பெருமை அடைய வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது வாழ்க்கையிலே. இப்பொழுது இங்கு இருக்கின்ற பெரியவர்கள் கூறினார்கள், இங்கு பேச்சுக்கள் எல்லாம் முடிந்தவடைந்த பின்பு இசை நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எவ்வாறான பிரமாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது. உண்மையிலே கேட்கும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த இசை வெள்ளத்திலே நீங்கள் எல்லாம் தோய்ந்து செல்ல வேண்டும். இப்பொழுது மிக அருமையான ஒரு நடனம் நடைபெற்றது. உண்மையிலே பார்க்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் இந்த நடனத்தை மாதிரி ஆடக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்காது. ஆகவே உங்களிடம் பல்வேறு விதமான ஆற்றல்களும் ஆளுமைகளும் இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற கலைச்செல்வன் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் அவருடனும் நெருக்கமான தொடர்பு இருப்பதனால் அவரை பற்றியும் கூற விரும்புகின்றேன். உண்மையிலே அவர் கணனியிலே மிக விரைவாக எந்த வேலைகளையும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவர். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரிடமும் இறைவன் ஏதோ ஒரு ஆற்றலை படைத்திருக்கின்றார். அந்த ஆற்றலை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அதனூடாக உங்களது வாழ்க்கை ஒளிந்து கொள்ளும். ஆகவே ஒளிமயமாகிக் கொள்ளும். எந்த இடத்திலும் நான் நினைக்கின்றேன் எங்களது பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியர் எமது பாடசாலைக்குள்ளே வெள்ளைப்பிரம்பை பாவிக்கின்ற நிலைமை ஏற்பட்டதே கிடையாது. ஏனெனில் எங்களது பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கின்ற 1100 மாணவர்களும் 65 ஆசிரியர்களும் அந்த வெள்ளைப்பிரம்பை பாவிப்பதற்கு அவருக்கு நேரம் கொடுப்பதில்லை. அவருக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அந்த உதவிகளை செய்கின்ற அந்த விழிப்புணர்வு எமது சமூகத்திலே இருக்கின்றது. அல்லது கலைச்செல்வனை கேட்டாலும் தெரியும், அந்த சமூகத்திலே இருக்கின்ற சின்னஞ்சிறார்கள் அந்த பிள்ளைகளுடைய மனங்களிலே இவர்கள் எவ்வளவு அன்பும் கனிவும் வைத்திருக்கின்றார்கள் என்பது. ஆகவே உங்கள் மீது எங்களது சமூகம் மிக்க அன்புடனும் கனிவுடனும் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் நம்பிக்கையுடன் வீறு நடையுடன் உங்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஒளிமயமாக போக நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என இந்த நேரத்திலே வாழ்த்தி என்னையும் இந்த அருமையான நிகழ்வுக்கு வாய்ப்புக்கு அளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக அவருடைய பாடசாலையில் எமது ஆனந்தராசா ஆசிரியர் அவர்கள் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அதேபோல் வெள்ளைப்பிரம்பு தொடர்பாக அவர் தொடர்ந்து அவருடைய பாடசாலையில் இந்த வெண்பிரம்பு நாளை கொண்டாடுவது போன்ற பல விடயங்களை நாங்கள் கடந்த காலத்திலும் சரி நடைமுறையிலும் சரி கண்டு வந்திருக்கின்றோம். எனவே அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு
மதிய வணக்கங்கள். இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற விருந்தினர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும், இங்கு விழிப்புணர்வற்றோர் சங்கத்தின் பிரதிநிதிகளாக அங்கத்தவர்களாக வருகை தந்திருப்பவர்களுக்கும், அவர்களுடைய உறவினர்களுக்கும் மீண்டும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு லயன்ஸ் கழகத்தினுடைய உறுப்பினர். இன்று உங்கள் முன் லயன்ஸ் கழகத்தின் சார்பாக பேசுவதற்கு வருகை தந்திருக்கின்றேன். மிகச் சுருக்கமாக பேச வேண்டும் என்று எண்ணுகின்றேன் என்றால், நிறைய பேச்சுக்களை நீங்கள் இதுவரையும் கேட்டுவிட்டீர்கள். ஆகவே நான் மிகச் சுருக்கமாக எங்களுடைய லயன்ஸ் கழகங்களுக்கும் இந்த விழிப்புணர்வற்றோருக்கும் இடையே இருக்கின்ற உறவு சம்பந்தமான சில விடயங்களை சுட்டிக்காட்டலாம் என விரும்புகின்றேன். சர்வதேச லயன்ஸ் கழகம் 200 நாடுகளில் வியாபித்து நிற்கின்றது. 14 லட்சம் அங்கத்தவர்களை அது தன்னகத்தை கொண்டுள்ளது. 1917 ஆரம்பிக்கப்பட்ட லயன்ஸ் கழகம் இன்று 100 ஆண்டு காலத்தை கடந்து மிகச் சிறப்பான ஒரு சேவையை செய்கின்ற உலகத்தில் முதல் தரமான ஒரு நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சர்வதேச லயன்ஸ் கழகத்தில் உலகம் பூராகவும் இந்த விழிப்புணர்வற்றோர் நாளை அல்லது வெள்ளை பிறப்பு தினம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளை அனுஷ்டிக்கின்றது இன்று நேற்று அல்ல, பல வருடங்களாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. அது இங்கு மட்டுமல்ல, உலகம் பூராவுமே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. இதற்கு மூல காரணமாக இருந்தவர் பற்றி நான் இங்கு குறிப்பிட வேண்டும். 1917 லயன்ஸ் கழகம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும், 1925 நடந்த அமெரிக்காவில் நடந்த ஆண்டு பொது வைபகத்தில், அதை கன்வென்ஷன் என்று சொல்வார்கள், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் என்று, அந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷனில் ஒரு பெண்மணி, விழிப்புணர்வற்ற பெண்மணி, மிகச் சிறந்த பேச்சாளர் ஹெலன் அடம்ஸ் ஹெல்லர் என்கின்ற ஒரு அமெரிக்க பெண்மணி ஒரு நீண்ட பேச்சை அந்த கன்வென்ஷனில் பேசியிருந்தார். 1925 அந்த பேச்சு இடம்பெற்றது. 1904 பிஏ முடித்த உலகத்தின் முதல் கண் பார்வையற்ற பெண்மணி அவதான். அவருக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. ஹெலன் கில்லர் என்கின்ற ஒரு பெண்மணி அவதான் உங்களுக்கு முதல் முதலில் 1904 பல்கலைக்கழகத்துக்கு சென்று பிஏ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி. அவ ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த ஒரு அரசியல் நிபுணம் பெற்றவர். அவர்தான் உலகத்தில் இந்த கண் பார்வை அற்றவர்களை நாங்கள் எப்படி அனுசரிக்க வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உத்வேகத்தை அல்லது விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அவருடைய அந்த பேச்சு, அவருடைய செயற்பாட்டுக்கு பிறகுதான் இந்த விழிப்புணர்வோர் அற்றோரை கௌரவிக்க வேண்டும் அல்லது கணம் பண்ண வேண்டும் அல்லது ஆதரிக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்பு உலக மக்களிடையே உருவானது. அதற்கு அடுத்தபடியாக 1930 லயன் மெம்பராக இருக்கின்ற அமெரிக்க உறுப்பினர், லயன் மெம்பர் ஜோர்ஜ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு லயன் மெம்பர் தான் நீங்கள் இன்று கொண்டு தெரிகின்ற இந்த வெள்ளை பிரம்புக்கு வெள்ளை வர்ணமும் சிவப்பு வர்ணமும் தீட்டி அதை உருவாக்கினார். அதை ஒரு சிம்போலாக உலகம் அங்கீகரிப்பதற்காக அதை உருவாக்கினவரும் ஒரு லயன்ஸ் கழக உறுப்பினர் தான். அதனைத் தொடர்ந்தும் ஒரு விஷயம் அமெரிக்காவில் நடைபெற்றது. அது இது அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் வளமையாக முன்னோக்கி செல்கின்றபடியால் அவர்கள் முன்னோக்கியே அதை செய்தார்கள். 1939 அங்கே இருக்கின்ற டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு லயன்ஸ் கழகம் நாய்களை வளர்த்தார்கள். அதாவது உங்களை போல கண் தெரியாதவர்களை வழிநடத்தி செல்வதற்காக அந்த நாய்களை பழக்கப்படுத்தி அந்த நாய்களை
வளர்த்து எடுத்தார்கள். அது இன்று வரைக்கும் வெளிநாடுகளில் இருக்கின்றது. மிகப்பெரிய உதவி அந்த நாய்கள் செய்கின்றன. மனிதர்கள் இங்கு நீங்கள் கூட்டி வருவது போல, மற்றவர்கள் உங்களை அனுசரிப்பது போல, அங்கு அந்த மிருகங்கள் மிகச் சிறப்பாக உங்களை பாதுகாக்கின்றது. ஆகவே இதனை தொடர்ந்து சர்வதேச லயன்ஸ் கழகம் கண்ணுக்கு முதலிடம் என்றும் பார்வைக்கு முதலிடம் என்றும் ஒரு தாரக மந்திரத்தை உருவாக்கி அதற்காக மிகவும் பாடுபட்டது. இன்று வரைக்கும் சர்வதேச லயன்ஸ் கழகம் அந்த காரியத்தை செய்து கொண்டு வருகின்றது. விழிப்புணர்வோருக்கு கண்கள் ஐ பேங்கின் ஊடாக கண்களை கொடுப்பதும், கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு இலவச கண்ணாடிகளை விநியோகிப்பதும் என்று உலகம் பூராகவும் அந்த சேவை நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. ஆகவே இன்று கூட எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் சார்பாக, மாவட்டத்தின் சார்பாக கொழும்பில் கூட இன்று ஒரு பெரிய ஊர்வலம் எங்களுடைய ஆளுநரினுடைய தலைமையில் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கும் கிளிநொச்சியில் எல்லோருடைய சார்பிலும் இது நடைபெற்றதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதில் கிளிநொச்சி லயன்ஸ் கழகம் தன்னை உட்புகுதி தன்னுடைய உதவிகளை இங்கு வழங்குவதையிட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த கிளிநொச்சி லயன்ஸ் கழகம் தோற்றம் பெற்று மிகவும் குறுகிய காலம், 3 வருடங்கள் கூட இப்பொழுதுதான் ஆகியிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த லயன்ஸ் கழகம் இன்று மிகச்சிறப்பான தன்னுடைய சேவையை உங்களோடும் இந்த மக்களோடும் சேர்ந்து செய்வதையிட்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருந்தும் உங்களுக்கு தேவையான உதவிகளை இங்கு தேவைப்படுகின்ற பொழுது இந்த கிளிநொச்சி லயன்ஸ் கழகத்தின் ஊடாக செய்வோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய நாளிலே தமிழ் குரல் உங்களோடு அழகியதொரு பதிவை இணைத்திருக்கிறது. இன்று வெள்ளை பிறப்பு தினமாக இருக்கிறது. கிளிநொச்சி லயன்ஸ் கழகம் வன்னி விழிப்புலன் அற்றோர் சங்கம் இணைந்து நடாத்தும் உலக வெண்பிறவு நாள் மற்றும் உலக வெண்பிறப்பு பாதுகாப்பு தினம் ஆகியவற்றின் ஊடாக உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இவ்வாண்டு அரசியல் உரிமைக்காகவும் நாம் குரல் கொடுப்போம் என்னும் துணி பொருளில் இங்கே உறவுகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இங்கே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரங்க நிகழ்வுகளை உங்களுக்காக நாங்கள் இணைத்திருக்கின்றோம். இந்த வேளையில் எங்களோடு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒருவரை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அவர் யாராக இருக்கிறார் என்று பார்க்கின்ற போது காசி மணியம் என இவரை அழைத்துக் கொள்வார்கள். வணக்கம் காசி மணியம் அவர்களே. வணக்கம். இன்று வெள்ளை பிறப்பு தினமாக இருக்கிறது. இந்த நாளிலே உங்களது தினம் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அனைத்து வழிகளிலும் உங்களுக்கான ஒத்துழைப்புகளை இந்த சமூகம் தர வேண்டும் என்ற இனிய வாழ்த்துக்களோடு இந்த வேளையிலே இந்த வெள்ளை பிறப்பு தினத்தின் ஊடாக உலகத் தமிழ் சொந்தங்களெல்லாம் தமிழ் குரலின் வழியாக உங்களது நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்ற விடயம் என்னவாக இருக்கிறது? உண்மையிலே இந்த விழியிழந்து போன எங்களுடைய சமூகம், நாங்கள் மிகவும் வாழ்க்கையை போராட்டத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்திலே இந்த ஊரடங்க வேண்டும் என்பதற்காக ராபுலுக்க கண்விழித்த கண்கள், பார் முழுதும் நம்மவர்கள் சென்று வாழ்வதற்காக வழி சமைத்தவர்களும் இந்த கண்கள் தான் இன்றைக்கு ஒளியிழந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இந்த வெள்ளைப்பிரம்பு தினத்தை பொறுத்தவரையிலே வெள்ளைப்பிரம்புக்கான சட்ட திட்டங்களை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வாழ்வு சுமைகளை கேள்விக்குறியாக்கி கொண்டு தான் சுமந்து கொண்டிருக்கின்றோம். தடைகள் பலவற்றை தாண்டுகிறோம். ஒரு காலத்திலே நாங்கள் எப்படி நடந்தோமோ அவற்றை எல்லாத்தையும் இழந்து இப்பொழுது ஒரு பிரயாணம் செய்வதானால் மிகவும் கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த கஷ்டத்தினுடைய பாதியை எங்களுக்கு போக்குகின்றது இந்த வெள்ளைப்பிரம்பு. அதனால்தான் இந்த வெள்ளைப்பிரம்பை நாங்கள் இன்றைக்கு வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், கூலி வாங்காது வேலை செய்யும் ஒரு அழகிய நண்பன் தான் எங்களுடைய வெள்ளைப்பிரம்பு என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவ்வளவுக்கு நாங்கள் வெள்ளைப்பிரம்பு நேசிக்கிறோம். இந்த சமுதாயம் எங்களை அன்புக்கரம் நீட்டி வரவேற்க வேண்டும். அந்த அன்பு கரத்தின் ஊடாக நாங்கள் இந்த பூமியின் தடைக்கற்களையெல்லாம் படிக்கற்களாக மாற்றி ஒரு சாதனையாளராக மாற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதை நாங்கள் செய்து கொண்டும் நிறைவேற்றி கொண்டும் வன்னி விழிப்புணர்வு சங்கத்தின் ஊடாக சுமார் 6 ஆண்டுகள் இடையறாது இந்த சங்கம் பணியாற்றி விழியிழந்த உறவுகளையெல்லாம் இந்த வன்னி பிறப்பின் தரப்பால் கொட்டிகளின் மூலைகளிலே
சலுகைகளுக்காக ஏங்கி கிடந்த எங்கள் உறவுகள் எல்லாம் விழியின் இழப்பொன்றும் வாழ்வின் இழப்பில்லை என்ற கோஷத்தை தாங்கி அவர்களை வரவழைத்து நாங்கள் அவர்களுக்கு புத்துயிர் அளித்து நம்பிக்கையூட்டி இந்த அளவுக்கு அவர்களை இன்றைக்கு எங்கள் உரிமைகளை கேட்கின்ற அளவுக்கு முன்மாதிரியாக கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நான் கூறுகிறேன். உண்மையாக நான் ஒன்றை சொல்ல வேண்டும், ஒரு யுத்தம் நடந்த பூமியிலே அரசு எங்களுக்கான வசதிகளை செய்திட வேண்டும். ஆனால் அவை மறுக்கப்பட்ட நிலையில் புலம்பெயர்ந்த உறவுகள் தங்கள் இரத்தத்தை வியர்வையாக்கி அவற்றின் ஒரு பகுதியை எங்களுக்கு பெருமளவு தந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற ஏனைய வலுவளந்தவர்களுக்கும் தந்திருக்கிறார்கள். இது உண்மையிலே அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் முகம் தெரியாத எங்களுக்கெல்லாம் முகவரி தந்த ஒரு முத்தான மனிதர்களாக நான் புலம்பெயர்ந்த உறவுகளை பார்க்கிறேன். நன்றி. நிச்சயமாக இனியதொரு பதிவையும் உங்கள் மனதின் கிடக்கைகளையும் இங்கே நேரலையாக தமிழ் குரலில் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். காசிமணியம் அவர்களே, தொடர்கின்ற நாட்கள் உங்கள் அனைவரோடும் இந்த தாயக வாழ் உறவுகள், புலம்பெயர் வாழ் உறவுகள் அனைவரும் வெள்ளை பிரம்பு போன்று கைகோர்த்து பயணிக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்போது இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம். நன்றி. நன்றி. நேர்களே, இன்றைய நாளிலே நாம் உங்களோடு இணைந்திருக்கின்றோம் உலக வெள்ளை பிரம்பு பாதுகாப்பு தினத்திலே. அந்த வகையில் உறவுகளே, இப்போது ரஞ்சினி என்கின்ற நேய சொந்தம் ஒருவர் இணைந்திருக்கிறார். இவரை பொறுத்தவரையில் விழிப்புலன் அற்ற நிலையிலும் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற ஆவலோடு தனது திறனை வளர்த்து கொண்ட ஒருவராக இருக்கிறார். வணக்கம் ரஞ்சினி. வணக்கம். இன்று சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு ஆளுமைகள் மிகவர்கள் கூட வாழ்தலுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே விழிப்புலன் அற்ற நிலையிலும் சாதிக்க வேண்டும், வாழ்தலுக்கான வழிகளை நீங்கள் சுயமாக தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக இங்கே நாங்கள் பலரை கண்டிருந்தோம். அந்த வகையில் நேர்களே, ரஞ்சினி அவர்களும் ஒரு வகையிலே தனது ஆற்றலின் வெளிப்பாட்டை சமூகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கின்ற ஒரு சகோதரியாக இருக்கின்றார். ரஞ்சினி, நீங்கள் உங்களது திறமைகளில் எவ்வாறான விடயத்தை உங்களது வாழ்வியலுக்காக இன்றும் பற்றி படித்திருக்கிறீர்கள்? கணினி படித்திருக்கிறேன், ஆங்கிலம் படித்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் எனக்கு ஒரு ஆளை படிப்பிச்சு அதை ஒரு பிள்ளைக்கு மொழிபெயர்க்கிற அளவுக்கு என்னால் வளர்க்க முடியும். ஆனால் எனக்கு கண் தெரியாதன்ற உடனே என்ன செய்யணும்? சமுதாயத்தினர் விளங்கிக் கொள்ளினும் இல்லை என்ற திறமைகளை. அதனால் சமுதாய உறுப்பினர் மாதிரி வரையினும் இல்லை, சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகள் அதை நம்பி வரையினும் இல்லை. நான் படிப்பிச்சேன், அச்சுவேலியில் இருக்கிறேன். நான் யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலேருந்து களியங்காட்டில் போய் மூன்று பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொண்டிருந்தேன் நான். அப்போ அதில் ஒரு பிள்ளை ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் படிக்குது. அவன் காரணம் என்னென்னு சொன்னால், அவள் ஏஎல் படிக்கிறாள், அவாக்க அந்த நேரத்துக்கு பெரியலாமல் இருக்கிறதால அவள் ரெண்டு பேருக்கு படிக்க போகணும். அப்போ நான் ஒரு ஆளுக்கு 700 ரூபா படி தான், நான் குறைஞ்சி சம்பளத்தில் நான் வேலை செய்தேன், நான் 700 ரூபா படி தான் ஒரு ஆளுக்கு வந்தேன். அப்படி இருந்தால் அவள் ரெண்டு பேருனா எனக்கு 1400 ரூபா. நான் போய் வரவே எனக்கு 800 ரூபா 900 ரூபா ஒரு மாதத்தில் வேணும். நான் சனி நேரம் பாவப்படுத்தினான். அப்போது ஒரு கிழமையில எனக்கு 800 ரூபா 900 ரூபா போயிடும். அவள் மிச்சம் நான் போ உடுப்புக்கே எனக்கு காணாது. அப்போ நான் அதனால் நான் அவைக்கு சொன்னேன், எனக்கு இதுதான் பிரச்சனை என்று சொல்லி சொன்னேன். திருப்பியும் கட்டவே எனக்கு போய் சொல்லி நான் இதான் காரணம்னு சொல்லி சொன்னேன். அப்படி என்ன திறமையால் இருக்குது. எனக்கு அண்ணன் வளர்த்து விட்டுருக்குறேன். எங்களை வேத வேலுப்பிள்ளை பிரபாகரவர்கள் எம்மை வளர்த்துருக்குறேன். ஒவ்வொரு போராளிகளையும் அப்படித்தான் வளர்த்து விட்டுருக்கிறேன். நிச்சயமாக நேர்களே, இவர்கள் திறமை வாய்ந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் பல்வேறு நடமாடும் நூலகங்களாக கூட இருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்களிடம் இருக்கின்ற திறமைகளை இனம் கண்டு அவர்களது வாழ்வியலுக்கு ஒத்துழைப்பதோடு அவர்களிடம் இருக்கின்ற திறமைகளை அடுத்த தலைமுறை பற்றி கொள்ள வேண்டுமென இந்த வேளையில் நாம் வேண்டுகையோடு உங்களிடம் இவரது கருத்தை சமர்ப்பித்திருக்கின்றோம். இதுவரை நேரமும் இந்த வேளையிலே ரஞ்சினி எங்களோடு இணைந்து இந்த வேளையில் தனது கருத்தை பகிர்ந்திருந்தார். ரஞ்சினி, உண்மையிலேயே பல்வேறு திறமைகளோடு உறவுகள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த உங்களது திறமைகளை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதற்கு காலதாமதமானாலும் நிச்சயமாக நீங்கள் உங்களது வாழ்க்கையில் விடாமுயற்சியோடு இன்னும் பல விடயங்களில் கற்றறிய வேண்டும் என வாழ்த்துகின்றோம். இந்த வேளையில் இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கு தமிழ்குரல் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
வெள்ளை பிரம்பு தினத்தினே ஒரு அழகிய பதிவிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நேரலையாக பல நிகழ்வுகளை தமிழ் குரல் உங்களுக்காக இந்த விலையில் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பொழுதிலே இந்த வெள்ளை பிரம்பு தினமானது விழிப்புலன் அற்றவர்களுக்கு ஒரு பலமாக அமைந்தாலும் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல சொந்தங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ் குரல் இன்று உங்களை இந்த நிகழ்விலே இணைத்திருக்கிறது. சிறுநர்களே, இந்த இன்றைய நாளிலே கிளிநொச்சி நகரை பொறுத்தவரையிலே வென்னி விழிப்புலன் அற்றோர் சங்கம் மற்றும் கிளிநொச்சி லயன்ஸ் கழகம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இங்கே பிரமாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிளிநொச்சி பண்பாட்டு மண்டபத்திலே. அந்த வகையிலே இப்போது நாங்கள் இணைக்கப் போகின்றோம் லெபாராவினுடைய இலங்கைக்கான நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் திரு வி பிரேம்குமார் அவர்களை. வணக்கம் பிரேம்குமார் அவர்களே. வணக்கம். தமிழ் குரல் ஊடாக உங்களை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த வெள்ளை பிரம்பு தினத்தின் முக்கியத்துவம் இன்று கவனிக்கப்பட தவறியிருக்கின்ற பல விடயங்களை நீங்கள் கருத்தாக பகிர்ந்திருந்தீர்கள். இந்த விடயத்தை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என தமிழ் குரல் விரும்புகிறது. அந்த வகையில் உங்களது கருத்துக்களை இந்த இனிய பதிவிலே இணைத்துக் கொள்ள வேண்டுகின்றோம். நன்றி உங்களுக்கு. எங்களை பொறுத்தவரையிலே யுத்தத்தின் பிற்பாடான செயற்பாடுகள் இந்த ஏதோ ஒரு வகையிலே இந்த வலது குறைவு அல்லது மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் வடக்கு அல்லது கிழக்கை பொறுத்தவரையிலே இந்த பிரதேசங்களிலே கணிசமான அளவு உயர்ந்திருக்கிறார்கள். அது காரணம் இந்த நடந்து முடிந்த அந்த ஒரு கொடுமையான யுத்தம் என்றதே சொல்ல முடியும். ஆனாலும் கூட வெளிநாடுகளை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த வலது குறைந்த நபர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர்களுடைய சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கிற பயன்பாடுகளை பற்றி பார்த்தோமே சொன்னால் அபிவிருத்தி அடைந்து நடக்கின்ற நாடுகள் அல்லது அபிவிருத்தி அடைந்து கொண்ட நாடுகளை பார்க்கிற போது அந்த நாடுகளிலே அவர்களுக்கான சம உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களை நாட்டை பொறுத்தவரையிலே விசேடமாக இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே எங்களை போன்ற இந்த பாதிக்கப்பட்ட இந்த எங்களை போன்ற நபர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த நபர்களுக்கு கிடைக்கின்ற சலுகைகளிலே பல அநியாயங்கள் அல்லது தட்டிக்கழிப்புகள் நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே குறிப்பாக இன்றைய பன்னாட்டு அல்லது உலகளாவிய இந்த வெண்பிரம்பு பாதுகாப்பு தினத்திலே நாங்கள் ஒரு விழிப்புணர்வை சொல்லியிருக்கின்றோம். சர்வதேசத்துக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி, புலம்பெயர்ந்த மக்களுக்கும் சரி, எங்களை போன்ற பார்ப்பதிலே சிரமம் உள்ள நபர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த பிரதேசத்திலே. இந்த மக்களை பொறுத்தவர்களே இவர்களுக்கு இவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கமும் நிறுவனங்களும் சர்வதேச நாடுகளும் முனைந்தாலும் கூட அவர்களுக்கான அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான சட்டங்களும் கொள்கைகளும் கன வடிவிகளே இன்று இயக்கப்படுகின்றன. ஆனால் அந்த சட்டங்களையும் கொள்கைகளையும் இயக்குகின்ற அரசாங்கமும் அல்லது நிறுவனங்களோ சரி, புலம்பெயர் அமைப்புகளோ சரி, அந்த ஆவணங்களை வெறுமனை ஆவணப்படுத்துவதிலே காட்டுகின்ற அக்கறை அந்த கொள்கைகளையோ சட்டங்களையோ நடைமுறைப்படுத்துவதற்கு இன்று இல்லை. அது ஒரு கவலைக்கிடமான ஒரு செயற்பாடு. ஏனென்று சொன்னால் அந்த ஆவணங்கள் மிகவும் பார்ப்பவர்கள் மத்தியிலே அல்லது வாசிப்பவர்கள் மத்தியிலே அந்த ஆவணங்கள் பிரபலியமடைகின்றது. ஆனால் அதனை நடைமுறையிலே பார்க்கிற போது அந்த ஆவணங்களுக்கூடாக சட்டங்களையும் கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கு விசேடமாக அதுக்கான பாதேடுகள் இந்த பட்ஜெட்டுன்னு சொல்லப்படுற பாதேடுகள் ஒதுக்கப்படுவதில்லை. இதனால் தான் எங்களை போன்ற இந்த சமுதாயத்திலே மீண்டும் மீண்டும் எங்களை பற்றி விழிப்புணர்வுகளையும் எங்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டத்தை வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி செய்யப்படுவதற்கு காரணமே இந்த எங்களுக்கான கொள்கைகளையும் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்காக யாரும் முன்வருவதில்லை. ஆவணங்களை தயாரிக்கின்ற அரசாங்கமோ சரி, மாகாண சபைகளோ சரி, புலம்பெயர் அமைப்புகளோ சரி, சர்வதேசமோ சரி, அந்த ஆவணங்களோடு சேர்த்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான பாதைகளுக்கையும் வழிவகை செய்ய வேண்டும். இதைத்தான் நான் என்னுடைய இந்த உரையிலேயும் குறிப்பிட்டிருந்தேன். இவ்வாறான மக்கள் மத்தியிலே நீங்கள் காட்டுகின்ற அக்கறை அவர்களை இந்த சமுதாயத்திலே ஒரு கடந்து வருகின்ற வடக்கினுடைய விசேஷமாக வடக்கு அல்லது கிழக்கினுடைய அபிவிருத்தியின் நீரோட்டத்திலேயே இவ்வாறான ஒரு இனத்தை இல்லா இவ்வாறான ஒரு பகுதியினரை நீங்கள் நீரோட்டத்துக்குள் இணைத்துக் கொள்வதற்கு இவ்வாறான செயற்பாடுகளுக்கு நீங்கள் முன்னுரிமைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நிச்சயமாக இன்றைய காலத்தின் தேவையை அதுவும் விழிப்புலன் அற்று இன்று இந்த மண்ணிலே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உள்ளங்களின் கிடக்கைகளின் வேண்டுகையை அவர் தனது கருத்தாக இங்கே தந்திருந்தார். நிச்சயமாக வி பிரேம்குமார் அவர்கள் இனியதொரு பதிவை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வகையிலே உறவுகளை சிந்திக்க வேண்டியவர்கள், இது பற்றி தொடர்ந்து சாதிக்க வேண்டியவர்கள், உங்களது பயணத்தில் தொடர்ந்தும் இந்த விழிப்புலன் அற்றோரோடு இணைந்து பயணிக்க வேண்டுமென இந்த வேளையில் வேண்டிக்கை ஒன்றை தமிழ் குரல் சார்பாக விடுத்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியிலே நாம் லேபாராவினுடைய இலங்கைக்கான நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் திரு வி பிரேம்குமார் அவர்களை இணைத்திருந்தோம். இந்த வேளையில் எமது தமிழ் குரலோடு இணைந்து தனது கருத்தை பதிவிட்டமைக்கு தமிழ் குரல் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகள்.
நன்றி நன்றி. நல்லது நேர்களே, இதுவரை நேரமும் பல்வேறு பதிவுகளோடு உங்களை சந்தித்திருந்தோம். இன்றைய நாளில் இதுவரை நேரமும் தமிழ் குரல் தந்த விழிப்புலன் அற்றோருக்கான வெள்ளை பிரம்பு தினத்தின் இனியரோது பதிவோடு நாங்கள் விடைபெற இருக்கின்றோம். என்று கிளிநொச்சி மண்ணின் தாயகத்திலே, கிளிநொச்சி மண்ணிலிருந்து உங்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். அந்த வகையிலே நேர்களே, என்று அரசியலுக்காக உரிமைக்காக குரல் கொடுப்போம் என்கின்ற வகையிலே விழிப்புலன் அற்றோர் தங்களது தேவைகளை உணர்த்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களது நினைவுகளின் பதிவுகளோடு அவர்களோடு தொடர்ந்து தாயகத்தில் இருக்கின்ற உளவு உறவுகள், புலம்பெயர்வாழ் சொந்தங்கள் அனைவரும் தொடர்ந்தும் கைகோர்த்து பயணிக்க வேண்டும் என்ற வேண்டுகையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.